வணக்கம் அன்பு நண்பர்களே, நேற்று ஆங்கில எழுத்து 1 பிறந்தவர்களுக்கும் 2 பிறந்தவர்களுக்கும் உண்டான பொதுவான காணொளி நம்ம பார்த்தோம். 2019 நியூமராலஜி மெத்தட்ல ஆங்கிலேய முறைப்படி வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி முறைப்படி இந்த 2019 1 பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். இப்பொழுது 3 பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கு என்று பார்க்க போகிறோம். 3 அப்படின்னா 3 தேதி, 12 தேதி, 21 தேதி, 30 தேதி, அதாவது 3, 1+2 3, 2+1 3, சைபர் வேல்யூல 3. ஆக எப்படி கூட்டினாலும் 3 வரும். ஆக இந்த 3 2019 வந்து நீங்க கூட்டினீங்கன்னா 2, 1, 3, 3, 9 மாசம் நம்பர் 12, 1, 2 கூட்டினா 3. ஆக உங்களோட எண் 3, வரக்கூடிய எண் 3. 3 குரு ஆதிபத்தியம் இருந்தது, குரு பிளஸ் குரு 33 ஒரு கவர்ச்சி எண், மர்ம எண், வித்தியாசமான ஒரு வேலை செய்யக்கூடிய எண், பெரிய ஆற்றல் பெரிய சக்தி கொண்ட எண் 33. சோ 3+3 கொண்ட பொழுது 6. பிரைம் நம்பர் 33, ரியல் நம்பர் 3, ஆக்சுவல் நம்பர் 3, இயர் நம்பர் 3. சோ இப்படி 3 எண் முழுக்க முழுக்க குருவினுடைய ஆதிக்கம் நிறைந்த ஆண்டாக உங்களுக்கு இருக்கும். பொதுவான இந்த 3 ஆதிபத்தியம், இந்த 3 ஆதிபத்தியத்தை பத்தி சொல்றேன். 3 எண்ணில் பிறந்தவர்கள் நேற்று ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, என்ன நீங்க நோட்டை பார்த்து பேசுறீங்கன்னு. இது நான் எழுதுன நோட்டுங்க, நான் பேசுறேன். இதுல இப்ப எல்லாத்தையும் நம்ம எழுதி வச்ச 40 பக்கத்தையும் மனப்பாடம் பண்ணி பேசணும் அப்படின்றதெல்லாம் வந்து முடியாத காரியம். ரெண்டாவது, இதே தொழிலா இருக்கவங்க அதை மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு கூட பேசலாம். நான் வந்து இப்படி பார்த்துதான் படிப்பேன், இதுல எந்த தவறும் கிடையாது. நான் எழுதுன விஷயத்த என்னுடைய கையெழுத்து, நான் எழுதுன விஷயம் என்னுடைய புக்கு, நான் அதை பார்த்து படிக்கிறேன். இதுல என்ன தவறு இருக்கு? நேற்று ஒருத்தர் கமெண்டா போட்டிருக்காரு, என்னங்க நீங்க பார்த்து பார்த்து படிக்கிறீங்க, மனப்பாடம் பண்ணியில நீங்க படிக்கணும் அப்படின்றாங்க. மனப்பாடம் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நீங்க என்ன கைட் பண்றதுக்கு அது எப்படிங்கிறது தப்பு இல்ல. நான் எனக்கு எப்படி சொல்லியும் அப்படிதான் நான் பார்க்க முடியும். ஒருவேளை பிடிக்கலாம், அந்த அன்ஃபாலோ மட்டும் நீங்க போகலாம், அதுல ஒன்றும் தவறு கிடையாது. அப்படி நீங்க நெகட்டிவ் கமெண்ட் போட வேண்டாம். சோ 3 எண் பிறந்தவர்கள், 3 எண் வந்து பாத்தீங்கன்னா குருவினுடைய, இந்த 3 எண் பிறந்தவர்களுக்கு, அதாவது 3 தேதி, 12 தேதி, 21, 30 தேதி, இந்த 4 தேதிகள்ல ஆங்கில மாதம். உடனே நேற்று ஒருத்தர் கமெண்ட் பண்றாரு, நம்ம தான் தெளிவா ஆங்கில மாதம்னு போட்டிருக்கோம், இதை தமிழ் மாதத்திற்கு எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னா எடுத்துக்கொள்ள கூடாது. திருப்பி கமெண்ட் பண்ணா நான் ரிப்ளை பண்ண மாட்டேன், ஏன்னா அது வேற எதுவும் கேட்கற போது தான் நம்ம நேரத்தை வெளியே பண்ற மாதிரி சிலர் பண்றாங்க. சோ இந்த 3, 21, 12, 30 இந்த 3 எண்களும் வந்து பாத்தீங்கன்னா 3 எண் நியூமராலஜி மெத்தட் படி குருவினுடைய எண். ஆக இந்த 3, 21, 30 தேதி பிறந்தவர்கள் குடும்பப்பற்று அதிகமா இருக்கும், எப்பயுமே கடும் உழைப்பாடிகள், அதிகமா கௌரவம் பார்ப்பாங்க. இப்ப சில விஷயங்கள் கீழே கணக்கு எடுனா எடுக்க மாட்டாங்க, நாமே அதை எடுக்கணும். அந்த கௌரவம், அந்த குருனாவே அந்த பெருந்தன்மை கௌரவம் இந்த மாதிரி இருக்கும். அடுத்தவங்களுக்கு ஃப்ரீயா அட்வைஸ் பண்ணுவாங்க, அட்வைஸ் பண்ணி கொண்டு எடுப்பாங்க. 3 எண் பிறந்தவர்கள் எஜுகேஷன், வராத படிப்பையும் படிச்சிருவாங்க, கஷ்டமான படிப்புல ஏதாவது படிச்சா கூட எப்படியோ ஒண்ணு படிச்சிருவாங்க. விடாமுயற்சி அதிகமா இருக்கும், சுயநலமும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். 3 எண்ணில் பிறந்தவர்களுக்கு சுயநலமும் அதிகமா இருக்கும், பிடிவாத குணம் அதிகமா கொண்டவர்களா இருக்கு ஆங்கில எண்ணில் பிறந்தவங்க. அதே போல டேஸ்டா சாப்பிட்டுருப்பாங்க, கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா கூட என்ன மாதிரி சாப்பாடு அப்படின்னு அந்த குறை சொல்லக்கூடிய குணங்கள் இருக்கும். அதே போல எப்பயுமே பாசிட்டிவா பேசுவாங்க, இது ஆகாது, இது நடக்காது, இது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்படி நெகட்டிவாவே இந்த 3 தேதி, 12 தேதி, 21, 30 தேதி பிறந்தவர்கள் அதிகமா பேச மாட்டாங்க, ரொம்ப பாசிட்டிவா தான் பேசுவாங்க. சோ இவர்களுக்கு 2019 ஆண்டு எப்படி இருக்குன்னு கேக்குறேன். உங்களுடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க பெரும்பாலும் உங்களுடைய பெயர் என்ன வந்து 3 மற்றும் 9 தான் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கும், அல்லது 6 அமைஞ்சிருக்கும். சோ இந்த 3 எண்களோட நியூமராலஜி ஆப்ல போட்டு பாருங்க, இந்த 3 எண்ல தான் 90% இருக்கும். சோ உங்களுக்கு இந்த 2019 எப்படி இருக்கும் என்கின்ற கணிப்பை பற்றி நம்ம இப்ப பார்க்க போறோம். 3 பிறந்தவர்களுக்கு இந்த 2019 2019 கூட்டுத்தொகை 3 எடுத்து வருது. 2019 ஏற்கனவே கூட்டுத்தொகை உங்களுக்கு நம்பர் 3, வரக்கூடிய எண்ணும் 3 அப்படின்றதுனால தாங்கள் கல்வியில் இந்த காலத்துல சிறந்து காணப்படுவீர்கள். சிலர் கல்வி ஆளாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. தங்களுடைய குடும்ப சுமை ஆகும். இது நான் ஃபர்ஸ்ட் சொல்றது, ஃபர்ஸ்ட் குவார்டர், ஃபர்ஸ்ட் குவார்டர்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். அடுத்து செகண்ட் குவார்டர்னா ஏப்ரல், மே, ஜூன். தேர்ட் குவார்டர்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஃபோர்த் குவார்டர்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இந்த ஆங்கில மெத்தட் படி 4 பலன் சொல்லிருக்காங்க. பலன் சொல்றேன், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் எப்படி இருக்கும் அப்படின்னா, 3, 12, 21, 30 எண்ணில் பிறந்தவர்களே தங்கள் கல்வியில் சிறந்து மேலோங்கி காணப்படுவீர்கள். இந்த காலகட்டத்தில் கல்வியில் நீங்கள் தேர்ச்சி பெறுவீர்கள், அரியர் வச்சிருந்தா கூட நீங்கள் கிளியர் பண்ணி விடுவீர்கள்.
குடும்ப சுமை, பணிச்சுமை போன்றவற்றை தாங்கி பிடித்துக் கொண்டிருப்பீர்கள். ஒரு சுமை தாங்கி போல வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் இதுவரை. இனி வந்து அந்த சுமை தாங்கி கொண்டு நீங்களும் வாழ்வீர்கள். திருமணம் சிலர் குடும்பத்திற்காக தியாகம் பண்ணிருப்பீங்க, சரி தம்பிக்கு ஆகட்டும் அண்ணனுக்கு ஆகட்டும். சோ இப்ப வந்து உங்களுக்கு திருமணம் கைப்பிடி வரும், தங்களது சுமை குறையும். உங்களுடைய எண்ணிற்கு கல்வித்துறையில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் நல்ல ஆசிரியர் பணி, டிஎன்பிசி எக்ஸாம் ட்ரை பண்ணவங்க கண்டிப்பா பாசிட்டிவான ரிசல்ட் சாட சேர்ந்தது. தொழில் செய்ய விருப்பம் உள்ளவர்கள் புத்தகம் சம்பந்தப்பட்ட பப்ளிஷராக மாறலாம், பப்ளிஷராக மாறலாம். அதே போல இந்த மாதம் வந்து மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமா இருக்கும். அதே போல செகண்ட் குவார்டர், செகண்ட் குவார்டர் வந்து திடமான சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஒரு அரசியல் புரசலா பண்ணாமா வேணாமா அப்படின்ற மாதிரி செகண்ட் ஆப்ஷன் வச்சிருக்கவங்களாம் கூட நல்லா பண்ணி முடிச்சிருங்க. திடமான சிந்தனைகள் இருக்கும், தீர்க்கமான மனசு, நிதர்சனமான தன்னம்பிக்கை கொண்டவர்களா இருப்பீங்க. தங்கள் வெற்றி பெறுவதற்கான அனைத்து சாத்தியங்களும் 2019 செகண்ட் குவார்டர் ஏப்ரல் மே ஜூன் காலகட்டத்தில் வெற்றி அடையும். தொழில் அபிவிருத்தி, வீடு வாங்கின உத்தியோகம் அபிவிருத்தி, இது போன்ற விஷயங்கள் தான் செட் ஆகும். அதே போல தங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண், அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் வந்து 6 பொதுவாக வரும். இம்மாதம் எல்லாம் சிறப்பான மாதமா இருந்தா இந்த காலம் வந்து உங்களுக்கு மிக சிறப்பான மாதமா இருக்கும். இந்த செகண்ட் குவார்டர் தேர்ட் குவார்டர் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த காலகட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் குவார்டர்னு சொல்லுவாங்க. 2019 தேர்ட் குவார்டர் வந்து பாத்தீங்கன்னா 2019 அடுத்த இலக்கு நோக்கி போகும். சோ அதுல ஒரு டிஜிட் நம்பர்னு சொல்லுவாங்க, அது தலன் பாண்டியராஜனுடைய இன்னும் கொஞ்சம் நுட்பமான நுட்பமா போய் பார்த்தா வரும். ஆகிய மூன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் நீங்கள் அந்த அடுத்த மூன்றாவது கோட்டல் மூன்றாவது அது காலிறுதி மூன்றாவது காலிறுதியில் நிதானம் போக்கில் சென்று காரியத்தை வென்றுவிடுவீர்கள். நீங்கள் நீண்ட காலமாக தங்களுக்கு வர வேண்டிய பணம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மாதம் கிடைக்கும், அல்லது நீண்ட காலமாக உங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் இந்த காலத்திட்டில் உங்களுக்கு கிடைக்கும். அப்பணம் மூலம் தங்களுடைய நீண்ட கால கனவுகள் நிறைவேறப்போற வாய்ப்புகள் உண்டு. மேலும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக் கொண்டிருந்த 3, 12, 21, 30 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு இம்மாதம் சிறப்பான மாதமாக அமைந்திருக்கும். இம்மாதத்தில் தங்களுக்கு நிச்சயமாக உத்தியோகம் உயர்வு எல்லாம் கிடைக்கும். அதே போல ஃபோர்த் குவார்டர்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அதாவது 2019 அக்டோபர் நவம்பர் டிசம்பர் காலகட்டத்தில் 5 தேதியில் பிறந்தவர்கள் நீங்கள் மணிக்குவோம் 3 தேதியில் பிறந்த நீங்கள் அதாவது இயர் வந்து பாத்தீங்கன்னா 2020 நோக்கி போறதுனால அப்ப 2019.9 சொல்லுவாங்க, ஆங்கிலத்துல 2.75 சொல்லுவாங்க. சோ அந்த டிஜிட் வந்து 4 வரும். சோ அப்ப 2020 வந்து 4 வரும். அப்ப அந்த 4+3 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 வரும். ஆக டிஜிட் பிரைம் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 34 வரும் அந்த டைம்ல. சோ அந்த ஃபோர்த் குவார்டர் பார்க்கும் பொழுது ஆக 3, 12, 21, 30 தேதிகளில் பிறந்த நீங்கள் பெரிய விஷயத்தை கற்றுக்கொண்டிருப்பீர்கள். அந்த கற்றுக்கொண்ட விஷயத்திற்கு தக்க சன்மானம், தக்க வேலை, தக்க அங்கீகாரங்கள் கிடைக்கும். ஆயக்கலை 64 கற்று தெரிந்து ஆசைப்படுவீர்கள் நீங்கள். அதுல பாதியால் ஏற்கனவே கற்றுந்திருப்பீங்க. திருமணத்துக்காக காத்துக் கொண்டிருக்கின்ற ஆண்கள் பெண்கள் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கடைசி குவார்டர்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் குவார்டர்ல 80% தான், செகண்ட் குவார்டர்ல 100% உங்களுக்கு கிளிக் ஆகும். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச வருஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சொந்த நாட்டிலே உங்களுக்கு ஊருக்குள்ள மதிப்பு இல்ல அப்படின்னா இந்த காலகட்டத்துல வெளி தேசம் வெளி மாநிலம் போடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடைசி கோட்டில் வந்து பாத்தீங்கன்னா 2 உங்களுக்கு ரொம்ப சுலபமா ரொம்ப சாதகமா இருக்கும். சோ பொதுவான பரிகாரங்கள் இந்த தேதியெல்லாம் எனக்கு ஜாதகம் தெரியாது, நான் இந்த தேதியில பிறந்திருக்கேன், எனக்கு இந்த கஷ்டங்கள்லாம் இருக்குன்னா பொதுவான பரிகாரங்கள் ஜோதிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. திரு வாஸ்து முஸ்ரீ அண்ணா அவர்கள் கூட அடிக்கடி வகுப்பு எடுப்பாரு, அந்த வகுப்புல தெரியும் சொல்லுவாப்புல. அதுல வந்து பாத்தீங்கன்னா 3, 21, 30 ஆகிய குருவனுடைய எண்களில் பிறந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா நீங்க வணங்க வேண்டிய குரு கடவுள் வந்து பாத்தீங்கன்னா மலை மேல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகன் கோயில், ஆண்கள் பெண்களா இருக்கீங்க அப்படின்னா மலை மேல இருக்கக்கூடிய ஏதாவது பெருமாள் கோயில். இதை நீங்கள் கும்பிடும் பொழுது இந்த 2019 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மிக சிறப்பான ஆண்டாகவும் மிக நல்லத ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்கும். மேலும் இன்னும் ஒரு சின்ன லாஜிக் இருக்கு, அது 33 நம்பரை பத்தி நான் சொல்றேன். இந்த 33 எண் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா குபேர எண். சைனீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டாலர் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க, அந்த சைனீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குபேரன் பொம்மை வச்சிருப்பாங்க, அதை பாருங்க இப்படி இருக்கும் பாருங்க எப்படி இருக்கும். அந்த குபேரன் கையில பாத்தீங்கன்னா கரெக்டா சொல்லுங்க இதை இப்படி இருக்கும், இப்படி ஒரு அந்த இது மாதிரி இருக்கும், அந்த டாலர் மாதிரி இப்படி டாலர்ல சாரி கிடைக்கும், இப்படி டாலர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும்.
இப்படி யூஸ் பண்ணுவாங்க. சோ இந்த 33 அவங்க சூட்சமமா அவங்க யூஸ் பண்ணுவாங்க. சோ இந்த 33 என்னன்றது இருக்கின்ற 90 99 எண்கள் ஆகிய 100 எண்கள், கிட்டத்தட்ட 100 எண்கள்ல மிகவும் சிறப்பான எண்கள்னு சொன்னோம்னா அது ஒரு 4-5 நம்பர் தான். அதுல முதல் நம்பர் 33. சோ உங்களோட விதியன் 3, வருடையன் 3, ஆக அந்த 33 இந்த ஆண்டு உங்களுக்கு அமையுது. சோ இந்த தேதிகள்ல பிறந்தவர்களுக்கு இந்த 2019 ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஏற்றத்தை, உயர்வை, அடுத்த நன்மதிப்பை, முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஆண்டு. இன்னும் ஒரு 5 நிமிடங்களில் 4ஆம் தேதியில், அதாவது 4ஆம் தேதினா 4, 13, 13, 22, 31 அந்த தேதிகளில் பிறந்தவர்கள் 4 அவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம் பார்ப்போம். இந்த காணொளியை முதன் முதலாக நண்பர்கள் வாயிலாக முகநூலில் பார்ப்பவர்கள் இங்க பாருங்க, சொன்னதும் ஒரு இந்த சேனல் இங்க பாருங்க, லைக் பேஜ் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஏற்கனவே லைக் இருந்தா கமெண்ட் விட்டுருங்க, லைக் பேஜ் இருந்தா மட்டும் அதை லைக் பண்ணுங்க. அல்லது பாருங்க இங்க பாருங்க, இந்த பக்கம் லைக் பேஜ் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இங்க அதை வந்து லைக் இருந்தா கமெண்ட் விட்டுருங்க. இல்ல அப்படின்னா அதை லைக் பண்ணி மெம்பர் ஆகுங்க. எங்கிட்ட பொதுவான ஏதாவது நியூமராலஜி சந்தேகங்கள் கேட்கணும், பொதுவான விஷயம் தனிப்பட்ட நம்பர் கொடுத்து எப்படி இருக்கணும் கேட்டீங்கன்னா அதுக்கு நான் உங்க ஜாதகத்துக்கு பாக்குறதுக்கு அதுக்கு கத்தம் நான் செலுத்தணும். அது வந்து கன்சல்டிங் பேரு, அது பேர் டவுட்ஸ் கிடையாது. சில பேர் இருக்காங்க சார் இந்த ஜாதகத்துல இந்த டவுட் மட்டும் இருக்குமா, அது டவுட் கிடையாது உங்களுடைய கேள்வி. சோ அந்த மாதிரிலாம் கேட்டா பதில் சொல்லப்பட்ட பொதுவான சந்தேகங்கள் ஏதாவது கேட்டீங்கன்னா இன்பாக்ஸ்ல என்னுடைய பாருங்க, மேல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்னோட இன்பாக்ஸ் ஐடி இருக்கு. அந்த இன்பாக்ஸ் ஐடியில எனக்கு நட்பழைப்பு கொடுத்து எனக்கு பின்தொடர்ந்து எங்கிட்ட சந்தேகங்கள் தனிப்பட்ட மெசஞ்சர்ல எனக்கு கேளுங்க. நிச்சயமா அது என்னுடைய ஓய்வு நேரத்துல நான் கண்டிப்பா பதில் சொல்றேன். யூடியூப் வாயிலாக இந்த வீடியோ பாக்குறவங்க மறக்காம சொன்னதும் நடந்ததும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் ஏதாவது பேசணும்னா இந்த வீடியோ நீங்க 2 மாசம் கழிச்சு பார்க்கலாம், 3 மாசம் கழிச்சு பார்க்கலாம், 5 மாசம் கழிச்சு கூட பார்க்கலாம். லைவா அந்தந்த டேட்ல பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலோ, அல்லது எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் ஏதாவது பேசணும், எங்கிட்ட ஏதாவது பொதுவான சந்தேகங்கள் கேட்கணும் என்று நினைத்தாலோ, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் முதல் கமெண்ட்லயும் என்னுடைய முழு ஐடி கொடுத்துருக்கேன், கமெண்ட் பண்ணியிருக்கேன். அதற்கு நீங்க ஒரு நட்பு அழைப்பு கொடுத்து என்னை மூணு உள்ள பின்பற்றுங்கள். ஏன்னா யூடியூப்ல நான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டா மட்டும் தான் அப்லோட் பண்ணலாம், ஆக்டிவா இருக்க மாட்டேன். பட் பேஸ்புக்ல டெய்லியும் வீட்டுக்கு வந்து நான் ஆக்டிவா தான் இருப்பேன். ஏதாவது சந்தேகங்கள் கேட்டீங்கன்னா நான் பதில் உடனே சொல்றேன். நன்றி, வணக்கம். இன்னும் 5 நிமிடங்களில் 4ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கான 2019 ஆண்டு பொதுப்படம் பார்ப்போம்.